நம்மளுடைய மோஷன் போகிற சைட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும், அதாவது ஒரு பெயின் ஆகலாம், ஒரு ப்ளீடிங் ஆகலாம், ஒரு கட்டி மாதிரி வரலாம், அன்கம்ஃபர்டபுளாக மோஷன் போகிறதா இருக்கலாம், மலச்சிக்கலாகலாம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து அதை பைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் வந்து நிறைய காமனாக பார்க்கக்கூடியது ஒரு பைல்ஸ், ஒரு ஃபிஷர் ஃபிஸ்டுலா, மூலம், பௌத்திரம், ஆசன வயப்பளவு அப்படின்னு மூன்று விஷயங்கள் இருக்குது. இது என்னங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது முக்கால்வாசி நம்ம வந்து ஆப்ரேஷன் தவிர்த்து மெடிசின்ஸ் மூலியமாக, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாகவே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பதிவில் கம்ப்ளீட்டாக ரொம்ப டீட்டெயிலாக இந்த மூணுக்கான டிஃப்ரென்சஸ் அண்டு எப்படி ஹோம் ரெமெடிஸ் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய பைல்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்து பயனடையுங்க. பெரும்பாலும் நம்மளுடைய ஆசன வாயில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருங்க. அதாவது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் அவருக்கு பைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இதில் வந்து நம்ம நிறைய பேருக்கு மலச்சிக்கல் மட்டுமே காரணமாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ளீடிங் மட்டும் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு கட்டி மட்டும் வருதுங்க, மோஷன் போனால் ரொம்ப முக்கி போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை பைல்ஸ்ன்னு சொல்லிடுவோம். பைல்ஸ் அப்படின்ன உடனே நம்ம வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு என்னென்னலாம் நம்ம காதில் ஒழுகுதோ, என்னென்னலாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வருதோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். அது என்ன வியாதிங்கிறதே துல்லியமாக கண்டுபிடிக்காமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக நம்ம ஒரு டீட்டெயில்டாக எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம், இது வந்து இதுதான் இதனுடைய ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டயக்னோசிஸ்க்காகவாவது நம்ம ஒரு மருத்துவரை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த ஒரு இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய ஆசன வாயோட அனாட்டமி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்மளுடைய மலம் வந்து ஆசன வாயில் வந்து வந்து அடையிறதுக்கு முன்னாடி ரெக்டம்னு சொல்லி மலக்குடல் அந்த போர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு சேருங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மலம் சேர்ந்த உடனே நம்மளுக்கு வந்து மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த இடத்துல தான் ஏற்படுது. ஸோ மோஷன் போகணுங்கிற உணர்வு வந்த உடனே நம்ம போய் மோஷன் இருக்கும் பொழுது ஆசனவாயை வந்து லேசாக விரிவடைஞ்சு நம்மளுடைய வயிறு தசைகளை கண்ட்ராக்ட் பண்ண போது மோஷன் வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஆசனவாயோட மஸ்குலேச்சர். இதில் தான் வந்து நம்ம ரெண்டு தசைகள் வந்து அந்த ஆசன வாயில் மலம் கழிக்காமல் அடக்கக்கூடிய மஸ்குலேச்சர் வந்து டைட் மோஷன் போகாமல் பிடிச்சிக்கிறதுக்காக இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்பிங்க்டர்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த இடத்துல நம்ம அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும்பொழுது ரொம்ப ஸ்மூத்தாக மோஷன் வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக தசைகள் வந்து ரொம்ப சாஃப்டான தசைகள் சுற்றி இருக்கும். அதான் வந்து ஆனல் குஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆனல் குஷன்ஸ் வந்து அந்த மோஷன் போகும்போது கொஞ்சம் தளர்வடைஞ்சு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஆனல் குஷன்ஸை சுற்றியும் வந்து ஆனல் கிளாண்ட்ஸ்னு அடுத்தது ஒரு முக்கியமான ஆர்கன் இருக்குது. அந்த ஆனல் கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு செக்ரேஷன் உருவாக்கி அந்த இடத்த ரொம்ப பசவுத்தன்மையாக வச்சுக்கும். அப்படின் தான் ஒரு லூப்ரிகேஷனாக ஃப்ரீயாக மோஷன் வர்றதுக்காக ஆனல் கிளாண்ட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இதில் நம்ம இந்த அனாட்டமியில் பார்த்ததில் நம்பர் ஒன் முக்கியமானது இந்த ஆனல் குஷன்ஸ். இந்த ஆனல் குஷன்ஸ் வந்து தொடர்ந்து மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது ரொம்ப ஹார்டான மோஷன் வந்து வெளியே தள்ளிட்டு வரும்போது அந்த ஆனல் குஷனோடு சேர்த்து அதை வலுவிளக்க வச்சு கீழே வந்துடும். இதுதான் வந்து பைல்ஸுங்கிறது. அதாவது அந்த இரத்த நாளங்கள் வந்து ஆனல் குஷன்ஸ்குள்ளே இருக்க இரத்த நாளங்கள் தளர்வடைஞ்சு கீழ் நோக்கி வர்றது தான் பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது. இரண்டாவது இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்பிங்க்டர்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து சில சமயங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி கொடுக்காமல் கிழிசல் ஏற்பட்டுடலாம். ஸோ ஒரு சின்ன பிளவு மாதிரி ஒரு கிழிசல் ஏற்பட்டு அது பெயின் ஏற்பட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிழிசலுக்கு தான் வந்து ஆனல் ஃபிஷர் அப்படிங்கிறது, ஆசனவாய் பிளவுங்கிறது. இது நாளடைவில் என்ன ஆகும்னா இந்த கிழிசல் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக அந்த பெயின் காரணமாக அந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் வந்து தளர்வடைய விடாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா டைட்டாகி இந்த ப்ராப்ளமும் ஒவ்வொரு நாளும் மோசமாக்கிட்டே போகும். இதுதான் ஆனல் ஃபிஷர் ஆர் ஆசன வாய்ப்பளவு அப்படிங்கிறது. மூன்றாவது ஆனல் கிளாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஆனல் கிளாண்டில் வந்து ஏதாவது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் ஆகி பசு ஃபார்ம் ஆகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆசன வாயை விட்டு வெளியே வந்து
ஒரு மோஷன் போகிற இடத்துலேருந்து 1 or 2 centimeters தள்ளி வந்து ஒரு சின்ன ஹீட் பாயில் மாதிரி ஆகி அதுலேருந்து வெடித்து உடஞ்சி சீல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வெளியிருந்து அந்த தோல் பகுதியிலிருந்து நேராக அந்த ஆனல் கிளாண்டோட ஓப்பனிங் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபிஸ்டுலா பௌத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ அனாட்டமி பார்த்துருக்குறோம். இதனால் என்ன ரீசன்ஸ்னால வந்து நம்மளுக்கு இந்த மூன்று விஷயங்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிற சயின்ஸை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்செட். எப்படிங்க டாக்டர் நம்ம வந்து இந்த மாதிரியான சிம்டம் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து மோஷன் போகும்போது சின்னதாக ஒரு முள்ளு குத்துன மாதிரி ஒரு சென்சேஷன் மட்டும் வரும். நம்ம ஏதோ அன்றைக்கி ஏதோ காரமாக சாப்பிட்டுருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுருவோம். அப்புறம் ஒரு 2-3 days நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 10-15 days சரியாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 month கழித்து மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பெயின் வரும். அப்புறம் மறுபடியும் சரியாகும். இப்படியே ஒரு 2 months once போகும். அந்த ஃப்ரீக்வன்சி நாளடைவில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்டன் ஆகிட்டே வரும். 15 நாளைக்கு ஒருக்கா வந்தது 5 நாளைக்கு ஒருக்கா வரும். அப்புறம் டெய்லி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆரம்ப நிலை. இதே இது பைல்ஸோட ஆரம்ப நிலை பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ப்ளீடிங் 1 or 2 drops பிளட் வரும். சின்னதாக குறுத்து மாதிரி ஒரு கட்டி மாதிரி வெளியே வரும். இதுதான் வந்து ஆரம்ப நிலையாக இருக்கும். நாளடைவில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். 3வது ஃபிஸ்டுலாவோட ஆரம்ப நிலை எப்படி இருக்கும்னா என்றைக்காவது ஒரு நாள் மோஷன் போகிற இடத்துல ஒரு வலி ஏற்பட்டிருக்கும். ஒரு சின்ன ஒரு முகப்பரு மாதிரி ஒரு சின்ன கொப்பளம் உருவாயிருக்கும். அந்த கொப்பளத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி அந்த சீ மாதிரி வெளியே வந்திருக்கும். அது உடனே சரியாயிரும். ஒரு 2 months நல்லா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கொப்பளங்கள் வரும். மறுபடியும் சரியாகும். இதுதான் வந்து இந்த 3 வியாதிகளுக்கு உண்டான ஆரம்ப நிலைகள். அடுத்தது சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிஷர் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய மோஷன் போகும்பொழுது பயங்கரமான ஒரு வலி, உயிர் போகக்கூடிய வலிங்க டாக்டர். அங்கே போய் உட்காந்தா என்னுடைய ஆசன வய கொஞ்சம் கூட நம்ம வந்து தளர்வடையவே விட முடியல, பயங்கரமான பெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு மோஷன் வெளியே வர்றதுக்குள்ளார உசுறு போயிடுது அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெயின் உருவாயிரும். இது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் ஒரு டேப்பை திறந்துவிட்ட மாதிரி பிளட் போகுதுங்க டாக்டரும் பார்க்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தேன்னா அது வந்து ஃபிஷர்னு அர்த்தம். அடுத்தது பைல்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி உள் மூலமாக ஆரம்பிக்கிற பைல்ஸ் வந்து வெளி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மோஷன் போகும்போது போய் உட்காந்தாலே மோஷன் மலச்சிக்கல் ஏற்பட்டு ரொம்ப முக்கி முக்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கப்புறம் வந்து அந்த மோஷன் வர முடியாமல் அந்த ஆனல் குஷன்ஸும் சேர்ந்து கீழே இறங்கி ஒரு கட்டி மாதிரி வெளியே வந்துடும். பெரும்பாலும் நம்ம சர்ஜரி மோஷன் போய் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு தான் உள்ளே தள்ளி விடுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 3வது ஃபிஸ்டுலாவில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சி வடியும் போர்ஷன் வந்து சரியே ஆகாது. ஒரு டாக்டர் பார்ப்போம், அவங்க ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, ஒரு 4-5 days அந்த சி வர்றது நின்றும். மறுபடியும் ஒரு 3 weeks கழித்து மறுபடியும் வரும். இந்த மெடிசன் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர் பார்ப்போம், அவங்க ஒரு 2-3 medicines தருவாங்க. இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து 3 weeks once வந்து போயிட்டே இருக்கும். 6 மாதங்கள் போகும், 1 வருஷம் போகும். எது பண்ணாலும் சரியாகாத ஒரு நிலையில் இருக்கிறது தான் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து 3 வியாதிகளுக்கும் வெவ்வேறு சிம்டம்ஸுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், எந்தெந்த வியாதிகளுக்கு வீட்டிலேயே மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிஷர் அண்ட் பைல்ஸுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குதுங்க. அதாவது ஃபுட்டு வந்து ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், காரம் அவாய்ட் பண்ணணும், நான்வெஜ் குடும்பமான முறையில் கம்மி பண்ணணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், ஹைட்ரேஷன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும், நிறைய நார்ச்சத்து இருக்கிற ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ ஒரு மருத்துவர் அதிகம், அதுக்குண்டான ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாமே டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்குது, இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதே இது ஃபிஸ்டுலாவில் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹோம் ரெமடிஸுங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஒன்ஸ் ஃபிஸ்டுலான்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் முறையில் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இது லேசர் சிகிச்சை ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாகவும் ஃபிஸ்டுலா வந்து ரெடி பண்ணணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை அடுத்ததுக்கு நம்ம திங்க் பண்ணவே முடியும். அடுத்தது இம்பார்ட்டண்ட் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன். இந்த டாக்டர் கன்சல்டேஷனில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் கேபின் போனோடனே நம்ம எல்லா இன்வெஸ்டிகேஷனும் சிம்டம் காம்ப்ளெக்ஸும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது உடனடியாக எந்த மருத்துவராக இருந்தாலும் இந்த பைல்ஸுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அது எந்த மாதிரியானது, ஃபிஷராக, ஃபிஸ்டுலாவா, இல்லை ஹெமராய்ட்ஸா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம டாக்டரை வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செட்டிங்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இது இன்கேஸ் மெடிக்கேஷன்ஸில் சரியாகாது அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தாராளமாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸ், ஃபிஸ்டுலா அண்ட் ஃபிஷர் பற்றின ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், சிம்டம்ஸ் ஆகட்டும், எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோஸாக யூடியூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக என்னுடைய பிளேலிஸ்ட் போய் அந்த வியாதி உண்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கம்பல்சரி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அதில் வந்து கிடைக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியது வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த மூன்று வியாதிகளுக்கு லேசர் எப்படி பயன்படுதுங்கிறத பார்ப்போம். மெயினாக வந்து லேசர் வந்து இட் இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து லேசருங்கிறதா. இதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து எப்படி மூன்று காலத்தில் வந்து ஓப்பன் சர்வை சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரோகாட்ரின்னு சொல்லி கரண்ட் மூலியமாக இந்த சிகிச்சையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து லேசர் மூலியமாக, லேசருங்கிறது ஒரு சின்ன கதிரியக்கங்கள் தான், அந்த லேசர் சிகிச்சை கதிரியக்கங்களை செலுத்தி ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ரொம்ப சுலபமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லேசர்லையும் பார்த்திங்கன்னா இந்த மூன்று வியாதிகளுக்கும் வந்து 100% ஆன ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த லேசர் ப்ரிஃபர் பண்ணும்பொழுது சுத்தமாகவே ப்ளீடிங் கண்டிப்பாக இருக்காது, ஒரு காயங்கள் பெருசாக இருக்காது, வெரி வெரி மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜராக இருக்கும். அதாவது ரிக்கவரி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து ரொம்ப நாள் லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இமீடியட்லி ஏர்லி ரிட்டர்ன் டு ஒர்க் நம்ம பண்ணலாம், வெயிட் தூக்கலாம், பெரிய ஊண்டு கேர்னு ஒன்று கொடுக்க வேண்டியதில்லை. அதாவது நம்ம மற்ற வீடியோக்களை பார்த்த மாதிரி ஒரு பயில் சர்வை சிகிச்சைக்கு பின் காயங்களை வந்து ரொம்ப பராமரிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ லேசரில் வந்து அந்த ஒரு சூழ்நிலையும் அதில் வந்து கிடையாது. அதே சமயம் நம்மளுடைய ரிக்கரன்ஸ் ரேட், லேசர் பண்ணும்பொழுது பைல்ஸ் அண்ட் ஃபிஷருக்கு வந்து 100% கியூர் இருக்கும். ஃபிஸ்டுலாக வந்து சில சமயங்கள் வந்து ஃபெயிலியராக இருக்கான வாய்ப்புகள் எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயுமே இருக்கிற மாதிரி லேசர்லேயும் சில டைப் ஆஃப் ஃபெயிலியர் ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மருத்துவர் அணுகி நம்ம வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் ஃபிஷர், ஃபிஸ்டுலா அண்டு பைல்ஸ் இந்த மூன்று விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா சிம்டம்ஸ் ஆகட்டும், ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், எப்படி ஆரம்பிக்கும், அனாட்டமி, அது எதனால் வருது, காரணங்கள், ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பார்த்துக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறையா பயனுள்ள பேஷண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.